அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், இயக்குனர் சென்ட்ரல் ஐஎஸ் அகாடமி காரைக்குடி. தினந்தோறும் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறத நம்ம வந்து பொது அறிவு தகவல்களோட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு மார்ச் 19 தேதி செய்தித்தாள்கள் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் சரியாக 81 நாட்கள் அப்படிங்கிறதா இருக்கு. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படிங்கிறது வருகிற June 9 அப்படிங்கிறது நடைபெறுகிறது. ஸோ சரியாக இன்னிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 81 நாட்கள் அப்படிங்கிறதுல நம்ம குரூப் 4 எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது எழுத இருக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து மக்களவைத் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ மக்களவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டாச்சுன்னா இனிமேல் வந்து குரூப் 1 குரூப் 2 எந்த ஒரு கால்ஃபார் அப்படிங்கிறதும் இனிமேல் இருக்காது. ஏன்னா இப்போ குரூப் 4 எக்ஸாம் தான். அப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுற யாவரும் கண்டிப்பாக நம்ம நிச்சயமாக இந்த ஒரு 81 நாட்கள் அப்படிங்கிறத பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அரசு வேலைக்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கு உன்னான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தேர்தல் பத்திரங்கள் அப்படிங்கிறதனுடைய முழு விவரங்களை March 21 வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய தேர்தல் ஆணையத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரு கண்டிப்பாக உணர்த்திருக்கலாம். தேர்தல் பத்திரங்கள் அந்த எலெக்ஷன் பாண்ட் அப்படிங்கிறத வருகிற March 21 ஸோ வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது அறிவுறுத்தியிருக்கு. அப்போ உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும், ஆர்டிகிள் 124 147 வரைக்கும் அப்படிங்கிறது ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் டெல்லியில் தான் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் அது எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டால் 1774 அன்வர்ட்ஸ் அது வந்து வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறதுல இருந்துச்சு. ஸோ இப்போ எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. எத்தனை நீதிபதிகள் இருக்கிறாங்கன்னா 34 நீதிபதிகள் இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய 50வது தலைமை நீதிபதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். உச்சநீதிமன்றம் தான் ஆப்பெக்ஸ் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ அந்த தேர்தல் பத்திரங்களுடைய முழு விவரங்களை March 21 வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு March 19 அப்படிங்கிறது இருக்கிறோம். இது முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஸோ அடுத்தாப்புல 21 தொகுதிகளில் களம் காண்கிறது திமுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மக்களவைத் தேர்தலில் மொத்தம் 39 தொகுதிகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த 39 தொகுதிகளில் 21 தொகுதிகளில் நேரடியாக டிஎம்கே அப்படிங்கிறது களம் காண்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தில் 9 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். விசிகா விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிறது 2 இடம், அதாவது இந்த கூட்டணியில். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது தலா 2 இடங்கள் அப்படிங்கிறது, வைகோ அவர்களுடைய கட்சி அப்படிங்கிறது ஒரு இடத்துல அப்படிங்கிறது போட்டி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஸோ ரொம்ப முக்கியமாக திமுக அப்படிங்கிறது 21 இடங்களில், காங்கிரஸ்ங்கிறது 9 இடங்களில், மார்க்சிஸ்ட் வந்து 2 இடம் மதுரையிலையும் திண்டுக்கல்லையும் களம் காண்கிறது. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது திருப்பூர்லேயும் நாகப்பட்டினம் அப்படிங்கிறதுலையும் இருக்குது. பிசிகாங்கிறது விழுப்புரத்துலையும் சிதம்பரம் தொகுதியிலையும் போட்டியிடுகிறது. மதிமுகங்கிறது திருச்சியில் போட்டியிடுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ கொங்கு மக்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேசிய கட்சி அப்படிங்கிறது வந்து நாமக்கல் அப்படிங்கிறதுலையும், ஸோ அதே மாதிரி முஸ்லீம் லீக், இந்திய முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்துலையும் போட்டியிடுகிறது திமுக சார்பில் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த டிஎம்கே அப்படிங்கிறது வந்து 1949 September 17 உருவாச்சு. 1949 September 17 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1967 அப்படிங்கிறதுல தான் ஆட்சியை பிடித்தது. ஸோ அறிஞர் அண்ணா தான் வந்து திமுகவோட முதல் முதலமைச்சர். 1967 ஆட்சியை பிடிப்பார், 1969 இறந்துருவார். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் 1972 ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சி உருவாக்கப்படும். 1977 ஆட்சியை பிடிச்சிருவாங்க. ஸோ 1977 ஆன்வர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தான் இப்போ வரைக்கும். ஸோ தொடர்ந்து ஆட்சி அமைச்சிட்ருக்காங்க நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிறது பாமக அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாஜகவோட கூட்டணி அமைச்சு பாமக அப்படிங்கிறது போட்டியிடுகிறது மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட உள்ளதாக ஸோ அறிவிச்சிருக்கிறாங்க. யாரு? பாமக, பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது. ஸோ அன்புமணி ராமதாஸ் அதே மாதிரி ராமதாஸ் அப்படிங்க. அதுக்கப்புறம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் கோவையில் பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தேர்தல், 18வது மக்களவைத் தேர்தல் அப்படிங்கிறது. ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறதுல ஸோ ஒருங்கிணைஞ்சிருக்கிறாங்க.
மீண்டும் மூன்றாவது முறை நான் தான் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறார். ஸோ இந்த தேர்தல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 7 கட்டமாக நடைபெறுகிறது. வருகிற April 19 ஆரம்பிக்கிறது. தமிழ்நாட்டில், புதுச்சேரியில், கேரளாவில், ஆந்திராவில், ஸோ இங்கெல்லாம் ஒரே கட்ட தேர்தலாக, நிறைய மாநிலங்களுக்கு, யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரே கட்ட தேர்தலாக ஃபர்ஸ்ட் 19 நடக்கிறது. ஸோ 19 தொடங்கி, ஏப்ரல் 19 தொடங்கி ஜூன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 7 கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது அப்படிங்கிறது நம்முடைய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது. தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிறவர் ராஜீவ்குமார் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ திருச்சியில வைகோ அப்படிங்கிற கட்சியானது மதிமுக போட்டியிடுகிறது. அதுல அவருடைய மகன், வைகோட மகன் துறை வைகோ போட்டியிடுகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்த இன்னைக்கு உண்டான முக்கியமான செய்திகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தெலுங்கானால புதுவையில ஆளுநர் பதவிகள் தமிழிசை ராஜினாமா அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. தெலுங்கானாவிலையும் புதுவையிலையும் ஸோ ஆளுநர் பதவிகள், ஸோ தமிழிசை சவுந்தரராஜன் அப்படிங்கிறவங்க ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க தன்னுடைய ஆளுநர் பதவியை. ஸோ தேர்தலில் போட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அப்போ தெலுங்கானா மாநில ஆளுநரும் புதுவை துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தனது பதவியை திங்கட்கிழமை ராஜினாமா செய்து குடியரசுத் தலைவருக்கு கடிதம் அனுப்பினார். தமிழக காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான குமரி ஆனந்தனின் மகன் தான் தமிழிசை சவுந்தரராஜன். குமரி ஆனந்தன் உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ்ல ரொம்ப முக்கியமானவர். அவங்களுடைய மகன் தான் தமிழிசை சவுந்தரராஜன். 2019 முதல் தெலுங்கானா மாநிலத்தினுடைய ஆளுநராகவும், அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழகத்தினுடைய பாஜகவோட தலைவராகவும் இருந்திருக்கிறார். இப்போ அவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறார். தீவிர மக்கள் பணியாற்றவே நான் ராஜினாமா பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். வேற முக்கியமாக என்ன சார் இருக்கு இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில், வேற என்ன முக்கியமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு உண்டானது, ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அவரை NCP அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறது. ஸோ முக்கியமாக இந்த NCP போதை பொருள் அந்தமாக கடத்தல் வழக்கு அப்படிங்கிறதுல ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ அவரை வந்து NCP அப்படிங்கிறது விசாரிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியிருக்கிறார். ஸோ 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி திமுகவோட கூட்டணி அலையன்ஸில் இருக்கக்கூடிய அனைவருமே ஸோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து தமிழகத்தில் மட்டும் 68,144 வாக்கு சாவடிகள் அமைக்கப்படும்னு சொல்றாங்க. தமிழகத்தில் மட்டும் 68,144 வாக்கு சாவடிகள், போலீஸ் ஸ்டேஷன்ஸ் வில் பி செட்டப் அப்படிங்கிறத நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கணும். தமிழகத்தில் 68,144 வாக்கு சாவடிகள் அப்படிங்கிறது. ஸோ எத்தனை கட்டமாக, 7 கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறதுங்கிறது முக்கியம். தமிழகத்தில் முதல் கட்ட தேர்தல் 19 ஆரம்பிக்குதுன்னா அன்றைக்கே தமிழகத்தில் தேர்தல் முடிஞ்சிருது. குஜராத்தில் முடிஞ்சிருது, தமிழகத்தில் முடிஞ்சிருது, கேரளாவில் முடிஞ்சிருது, புதுச்சேரியில் முடிஞ்சிருது, இன்னும் பிற நிறைய மாநிலங்களில் முடிஞ்சிருது சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் பத்திரங்கள் ஏற்கனவே சொன்னேன், முழு விவரங்களை March 21 வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு SBIக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கிறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு உள்ளான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து சக்தியை அழிக்க நினைக்கும் எதிர்கட்சிகள் அப்படின்னு பிரதமர் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். சக்தியை அழிக்க நினைக்கும் எதிர்கட்சிகள், சக்தினா அந்த இடத்துல அவர் எதை மென்ஷன் பண்ணாருன்னா பெண்களை, பெண்களுடைய எம்பவர்மெண்ட்டை. ஏன்னா இந்த வருஷம் வந்து 2023 அப்படிங்கிறது, 2024 2024 நாரி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நாரி சக்தி அப்படின்னு சொன்னால் பெண் சக்தி, அப்புறம் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அப்படிங்கிறத எடுத்துருக்கிறாங்க. இது சக்தி அளிக்க நினைக்கும் எதிர்கட்சின்னு சொல்லி ராகுல் கருத்துக்கு பிரதமர் மோடி பதிலடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹிந்து மதத்துக்கு எதிரானது காங்கிரஸ், பாஜக சாடல் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி எனது கருத்து மத ரீதியிலானது அல்ல, ராகுல் வந்து விளக்கம் சொல்லியிருக்கிறார். மத ரீதியாக எதுவும் திரிச்சு பேச வேண்டாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படின்னு சொன்னால், டெல்லியில் நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அவரது மாளிகையில் திங்கட்கிழமை சந்தித்த புதிய தேர்தல் ஆணையர்கள், இந்த புதிய தேர்தல் ஆணையர்கள் 2 தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்கிறத முன்கூட்டியே பார்த்துருக்குறோம். ஸோ அவங்க 2 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கணும். கேரளாவில் பாஜக வளர வாய்ப்பளிக்கிறார் பினராயி விஜயன், காங்கிரஸ் வந்து குற்றச்சாட்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அங்கே மும்முனை போட்டி ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. கேரளாவில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், BJP ரொம்ப முக்கியமாக கேரளாவில் அப்படிங்கிறது. வயநாடு தொகுதியில் மீண்டுமாய் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்கே அமேதி அப்படிங்கிற தொகுதியிலையும் அவர் போட்டியிடுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வேற எனக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது, கலால் கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுடன் கவிதா சதி. கலால் கொள்கை முறைகேடு, கவிதா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாள்
தெலுங்கானாவோட முதலமைச்சர் சந்திரசேகர ராவுடைய மகள். அவங்க கலால் கொள்கை வழக்கு கலால் அந்த முறைகேடு அப்படிங்கிறதுல கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த அடிப்படையில் அன்னைக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இன்டர்நேஷனல் நியூஸ் என்னன்னா, அல் சிஃபா அப்படிங்கிற மருத்துவமனையில் மீண்டும் தாக்குதல் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும். ஸோ போன கடந்த அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து ஸோ போர் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் காசால இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீனத்திற்குரிய அல் சிஃபா அப்படிங்கிற மருத்துவமனையில் மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அந்த மகர்கள். அப்போ உலகிலேயே மிகப்பெரிய இடுகாடு அப்படிங்கிறது, காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் இராணுவ நடவடிக்கை உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி சிறையாக இருந்த அந்த பகுதியை உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி இடுகாடாக ஆக்கியிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய யூனியனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஐரோப்பிய யூனியனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோசப் போரல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார், உலகிலேயே மிகப்பெரிய இடுகாடு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். ஒரு பிண அறை மாதிரி ஒரு சுடுகாடா இடுகாடா காட்சி அளிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். அதே போல இஸ்ரேல் காட்ஸ் அப்படிங்கிற ஒரு இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், இது எங்கள் தற்காப்பு உரிமைன்னு சொல்றாரு. எங்களை அழிக்க வர்றவங்களை நாங்கள் அழிக்கிறோம், இது எங்கள் தற்காப்பு உரிமை. காசாவுக்குள் அதிக அளவு நிவாரணப் பொருட்களை அனுமதிக்கிறோம். இஸ்ரேலை விமர்சிப்பதற்கு பதிலாக எங்களின் தற்காப்பு உரிமைக்கு ஜோசப் போரல் மதிப்பளிக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறார். ஸோ காசாவோட உயிரிழப்பு 31,726. அப்போ இஸ்ரேல் அப்படிங்கிறதுல நீலி படைகள் இருக்கு. ஸோ இங்கே காசாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸ் படை இருக்கு. இந்த ரெண்டு படைகள் அப்படிங்கிறது மோதுகிறது, அரசாங்கமும் மோதுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, வடகொரியா அப்படிங்கிறதுல மீண்டும் ஏவுகணை சோதனை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வடகொரியாவில் மீண்டும் ஏவுகணை சோதனை. இந்த ஏவுகணைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ரொம்ப என்ன சார் அப்படின்னு சொன்னால், வடகொரியாவோட அதிபர் உங்களுக்கு தெரியும், வடகொரியாவோட அதிபர் கிம் ஜோ உன். அப்போ வடகொரியா அப்படிங்கிற நாடு தான் ஹைட்ரஜன் பாம்ப் அப்படிங்கிறத தயாரித்து வச்சிருக்கிறாங்க. ஸோ ஹைட்ரஜன் பாம்ப் அப்படின்னு சொன்னாவே நியூக்ளியர் ஃபியூஷன், அதாவது அணுக்கரு இணைவுன்னு சொல்லுவோம். இதில் இந்த ஃபிசிக்ஸில் முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு, இந்த அட்டாமிக் ஃபியூஷன்னா என்ன, அட்டாமிக் ஃபிஷன்னா என்ன, அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்ன, நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன. இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னா அணுக்கரு பிளவு, இது வந்து அணுகுண்டு அப்படிங்கிறது, ஒட்டோஹான் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா அணுக்கரு இணைவு, அணுக்கரு இணைவுங்கிறது வந்து ஹைட்ரஜன் பாம்ப். நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொன்னால் தான் அணுக்கரு பிளவுன்னு சொல்கிறோம், ஃபிஷன். இதுதான் ஆட்டம் பாம்பு, ஆட்டம் பாம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டோஹான் அப்படிங்கிறது நான் படிச்சுக்கணும். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ கிம் ஜோங் உன் அப்படிங்கிறவர் தான் வடகொரியாவோட அதிபராக இருக்கிறார். வடகொரியாவில் மீண்டும் ஏவுகணை சோதனை நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு உன்னோட கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப. அடுத்து யார், ஆப்கானில் அப்படிங்கிறது பாகிஸ்தான் வான்வெளி தாக்குதல், 8 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ரஷ்யா அண்ட் உக்ரைனுக்கு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இங்கிட்ட இஸ்ரேலுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இந்தியா அண்ட் சைனா, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் உலக நாடுகள். ஸோ ஒரு பாதுகாப்பற்ற ஒரு அமைதியற்ற ஒரு சூழல் உருவாக்குறத நம்ம பார்க்கணும். அடுத்தப்பல இலங்கை புத்தாண்டுக்கு நாள் குறிப்பதில் சிக்கல், இலங்கையில் புத்தாண்டு கொண்டாட போகிறாங்களா, அதில் நாள் குறிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்னங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் சாம்பியன்கள் ரொம்ப முக்கியமானது. இந்தியன் வெல்ஸ் மார்ச் 18 அமெரிக்காவில் நடைபெற்ற இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காரஸ், இந்த கார்லோஸ் அல்காரஸ் இது வந்து ஆடவர் பிரிவில் அவர் வந்து சாம்பியன் அடைஞ்சிருக்கிறாரு. எந்த போட்டியிலனா இந்தியன் வெல்ஸ் அப்படிங்கிறது, இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னா அமெரிக்காவில். அதில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் ஆகிருக்கிறவர் அல்காராஸ், அல்காராஸ் அப்படிங்கிறவர் ஆயிருக்கார், கார்லோஸ் அல்காராஸ் அப்படிங்கிற. ஸோ பெண் மகளிர் பிரிவில் யார் சாம்பியன் அடைஞ்சிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வியாடெக் அப்படிங்கிறவங்க, மகளிர் பிரிவில் போலந்தின் ஸ்வியாடெக் அப்படிங்கிறவங்க. ஆடவர் பிரிவில் யார் எந்த ஊருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெயினோட கார்லோஸ் அல்காராஸ் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்கிற சாம்பியன் பட்டம். அதே மாதிரி நம்முடைய மகளிர் பிரிவில் போலந்து நாட்டோட ஸ்வியாடெக் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்க. இதுவும் முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸில் இன்னைக்கு உண்டானதில். அடுத்தாப்புல கேரள கோயிலுக்கு இயந்திர யானை பீட்டா அப்படிங்கிறது நடிகை பிரியாமணி வழங்கியிருக்கிறார், இயந்திர யானை. ஸோ நம்மளுடைய நடிகை அப்படிங்கிறது பிரியாமணி, உங்க எல்லாருக்குமே தெரியும் நடிகை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்ம தமிழ்ல பிரபலமான ஒரு நடிகையாக வளர்ந்தவங்க தான் அந்த பிரியாமணி. அவங்க வந்து கேரளாவுக்கு ஒரு இயந்திர யானை அப்படிங்கிறது சரியா ஸோ வழங்கியிருக்கிறாங்க. அந்த யானையோட பேர் வந்து பீட்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல இது எல்லாமே முக்கியமானது அப்படிங்கிற பார்க்குறோம். ஸோ கோவையில் பிரதமர் மோடி வாகன பிரச்சாரம் அப்படிங்கிறத மேற்கொண்டு வருகிறார். தமிழகத்தில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிக முறை பயணம் செய்திருக்கிறார்.
ஸோ அதிக முறை பயணம் செய்து இந்த முறை தமிழ்நாடு அப்படிங்கிறது அவங்களுடைய டார்கெட்டில் இருக்குது. ஸோ தென் மாநிலங்கள் பொதுவாக தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, தென் மாநிலங்கள் அப்படிங்கிறது அவருடைய விஷயம். அடுத்து என்னங்க விருதுகளில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம் கிருஷ்ணா. இந்த டிஎம் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் சென்னை மியூசிக் அகாதமியோட சங்கீத கலாநிதி விருது பெற்றிருக்கிறார். யார் சார் அப்படின்னா டிஎம் கிருஷ்ணா. அப்போ சென்னை மியூசிக் அகாடமி சார்பில் அளிக்கப்படும் சங்கீத கலாநிதி விருதுக்கு கர்நாடக இசைப்பாடகர் டிஎம் கிருஷ்ணா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் முக்கியமானது. ஸோ நாளை முதல் வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. தேர்தல் 19ஆம் தேதியிலிருந்து நடைபெறுகிறது. ஸோ இனி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேர்தல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆணையத்தினுடைய கட்டுப்பாடுக்கு போயிடும். ஸோ நம்முடைய அதாவது நிர்வாகம் கூட இவ்வளோதான், நீங்கள் வண்டியில் இவ்வளோ பேர் தான் பயணப்படணும், இப்படி தான் நீங்கள் திருவிழா நடத்தணும், இப்படி தான் நீங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்தணும், இப்படி தான் நீங்கள் பேனர் வைக்கணும். ஸோ அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அரசு அறிவிப்புகள் எந்த அறிவிப்போடு இருக்கக்கூடாது, வேலைவாய்ப்புகளாக இருந்தாலும் சரி எந்த விதமான அறிவிப்போடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு செமி சுதீஷில் அந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாகவே நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். அந்த அடிப்படையில் நாளை முதல் என்ன சொல்லியிருக்காங்க, வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச் 19ஆம் தேதி, சரியாக இன்னும் 81 நாள் தான் இருக்குது. இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸில் நீங்கள் ஃப்ரூட்ஃபுல்லாக ரிசல்ட் அடிக்கணும்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்துருங்க, 11 மணி வரைக்கும். ஸோ ஒரு 18 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரம் உங்களால் முடிஞ்சால் உங்களால் செப்பரேட் அந்த மாதிரி ஸ்டடி எடுத்துக்கிறோங்க. தமிழுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, 2வது மேத்தமெட்டிக்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, 3வது 8வது யூனிட்டு 9வது யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, 4வது பாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்தாப்பில் தான் நமக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸு ப்ளஸ் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ப்ரிஃபரன்ஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 180 கேள்விகள் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா பரிச்சயம் ஆகிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் படிங்க நல்லா, ஏன்னா தமிழில் மட்டுமே 100, மேத்ஸில் 25, 8-9ல் ஒரு 25. ஸோ இதுவே 150 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாலிட்டியில் ஒரு 15. ஸோ 165 வந்துடுச்சு. ஸோ 165 அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 5 வச்சா கூட 170. ஸோ ஸ்ட்ராங்காகலாம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், அந்த மாதிரி எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, சயின்ஸு இந்த மாதிரி படிக்கலாம். ஸோ ஒரு 170 கொஸ்டினை நல்லா பரிச்சயமாயி திரும்ப 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 தேர்வு எழுதி விடியக்கால 5 மணிக்கெல்லாம் நம்ம தண்டல ஏசி டெஸ்ட் அனுப்பிடுறோம், டெய்லி டெஸ்ட் அனுப்பிடுறோம். அது போக வாரத்தில் 3 நாள், செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை, வினாடி வினா, இந்த 2 நாள் நடத்துனதை அப்படியே ரீகால் பரிச்சயமாக்கிறோம். அதே போல் வாரத்தில் 2 நாள் அப்படின்றது திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் பேப்பர் டெஸ்ட், மீண்டுமாய் அந்த திருப்புதல் தேர்வு மாதிரி பேப்பர் டெஸ்ட் வச்சுருவோம். ஸோ இவ்வளோ படித்து இவ்வளோ ரிசல்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் வரும். ஏன்னா 20 லட்சத்துக்கு மேல் அப்ளையர் ஆகிறாங்க, 6744 போஸ்டான உண்மையான போட்டிங்கிறது வந்து 10% தான், ஒரு 60,000 பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக்காக ஒர்க் பண்ண போகிறவங்க. அந்த நம்ம சொன்ன மாதிரி 180+ அப்படிங்கிறத டார்கெட் பண்ணி அடிக்க போகிறவங்க. ஏன்னா அன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம், ஜூன் 9ஆம் தேதி 8:30 நம்ம கொஸ்டின் பேப்பர் வாங்கும்போது ஒரு 10 பக்கம் திருப்பினாவே நமக்கு ரிசல்ட்டாக இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிடும். அந்த ரிசல்ட் பெறணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு 80 நாள் அப்படிங்கிறது இருக்குது, கண்டிப்பாக நல்லா பயன்படுத்துங்க. தமிழகத்தில் இந்த மாதங்களில் உங்களுக்கு விழாக்காலங்கள் நிறைய வரும், ஃபெஸ்டிவல், ஸோ ஊர் ஊராக திருவிழாவாக வரும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் இருக்குது, அதே மாதிரி இஸ்லாமிய நண்பர்கள் அப்படிங்கிறவங்க நோன்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம டைவெர்ட் பண்ணுற காரியங்களில் கொஞ்சம் கவனத்தை சிதற விடாமல் இந்த 80 நாள் அப்படிங்கிறது நீங்கள் முழு கவனத்தோடு படிச்சிங்கன்னா இந்த வருஷம் அரசு வேலை 2025 ஜனவரியில் நீங்கள் ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறத சொல்லும்போது ஒரு அரசு வேலையில் இருக்கக்கூடியவராக நீங்கள் வந்து கை கொடுக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட காரியங்களில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு சொன்னால் நேரத்தை பிரயோஜனப்படும். தேங்க்யூ ஸோ மச். வெற்றி நிச்சயம். ஹாவ் அ நைஸ் டே.